டாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம சூப்பரா ஒரு காரக்குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். கொத்தவரங்காய் வச்சு ஒரு ஈஸியான ஒரு காரக்குழம்பு. கொத்தவரங்காய் காரக்குழம்பு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சிருக்கேன், பேன் நல்லா சூடாயிட்டு இருக்கு. ஒரு 2 ல் இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கு. இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சிட்டு இருக்கு. அது கூட இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப அதுல வந்து 1 முழு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெடிச்சிருச்சு. அதுல இப்போ வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பதங்கிட்டு இருக்கு. அது கூட இப்போ வந்து கொஞ்சமா கறி லீவ்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்டே நம்ம வந்து சேர்த்துட்டோம்னா அது வந்து கருகிடுது, அதனால வந்து நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்டே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் 2 தக்காளி வந்து நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா பழுத்திருக்கணும் தக்காளி. நல்லா பழுத்திருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம குழம்புக்கு தேவையான புளிப்பும் வந்து நல்லா இதில் வந்து தக்காளி மூலமா கிடைக்கும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு பாருங்க. இப்பவே நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் இன்னும் எந்த ஒரு கலரிங் இதுவும் நான் வந்து இதில் வந்து சேர்க்கலை. இப்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நல்லா டார்க் கலரில் இருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து கொத்தவரங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொத்தவரங்காய் வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து. நிறைய பேருக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறலாம். கொத்தவரங்காவும் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த காரக்குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. காயும் வந்து நல்லா வெந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இதில் சேர்த்துறேன். இது நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கு குழம்புக்குவே. புளி ஊற்றி ஒன்றும் கொஞ்ச நேரம் அதை வந்து நல்லா கொதிக்கட்டும். இருக்கிறதுக்குள்ள நான் வந்து மிக்சியில் நல்ல ரோஸ்டட் பீனட் வறுத்த வேர்க்கடலையை வந்து நல்ல தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப பவுடராக ஆக்கலை, நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இதுவாகவே இருக்கணும், கொஞ்சம் பீசஸாக இருக்கணும். பல்ஸ் மோடில் வச்சு நான் வந்து இதை வந்து ரெண்டு ரவுண்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த வறுத்து பவுடர் பண்ண வேர்க்கடலையை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பவுடர் ஆக்கக்கூடாது, கொஞ்சம் பீசஸ் கட்டுப்படணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பில வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குழம்பு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காரக்குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.